கேபேஜோட சட்னி காட்ட போகிறேன். இங்கே வந்து எண்ணெய் போட்டிருக்கேன், எண்ணெய் போட்டிருக்கேன். அதில் வந்து கேபேஜை கொஞ்சம் நல்லா வதக்கணும். இது வந்து நல்லா வதங்கட்டும். அப்புறம் நம்ம டொமேட்டோ, பச்சை மிளகா, இதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னா டொமேட்டோ, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து புளி, உப்பு, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா வரங்கணும். வா, அந்த பச்சை வாசனெல்லாம் போகிற மாதிரி கொஞ்சம் தண்ணி தெளித்து கூட வேக வச்சுக்கோங்க. இப்போ சோஸ் நல்லா வதங்கிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே என்னென்ன வச்சுருக்கேன்னா டொமேட்டோ, ரெண்டு டொமேட்டோ, அப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதை போட்டு வதங்குவேன். நான் முதலே டொமேட்டோ போட்டால் டொமேட்டோ வெந்துடும், அதுக்கப்புறம் கோஸ் வேகாது. அதனால் கோஸ் நல்லா வெந்தப்புறம் இந்த டொமேட்டோவும் போட்டு நல்லா வதக்குங்க. இது கூடயே நம்ம வந்து இப்போவே உப்பு, புளி, மஞ்சள் பொடியை போட்டுடலாம். முதலே பெருங்காயம் போட்டிருக்கோம், பெருங்காயமும் போட்டிருக்கேன் இதில். பெருங்காயம், உப்பு, புளி, மஞ்சள் எல்லாம் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஆறினப்புறம் நம்ம அரைச்சிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து போட்டோன்னா நம்ம கேபேஜ் சட்னி ரெடி ஆகிடும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது ஆந்திரா ஸ்டைல். இது இப்போ இது நல்லா வதங்கி எடுத்து நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் ஆறினப்புறம் அரைச்சோன்னா நம்ம சட்னி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அரைச்சிடலாம். இப்போ வந்து நம்ம சட்னி ரெடி ஆகிடுது. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கடுகு உளுத்தம்பருப்பு, இந்த பாருங்க, கடுகு உளுத்தம்பருப்பு, அப்புறம் பெருங்காயம் தாளித்து போட்டிருக்கேன். இது வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னா, நீங்கள் வந்து கோஸ் கேபேஜில் பண்ணி இதுன்னு சொன்னீங்கன்னா யாரும் நம்ப மாட்டோம். அந்த மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணி பார்த்து, இது ஆந்திரா ஸ்டைலில், நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதுங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரம் கே சுபா மோகன். ஹாவ் எ நைஸ் டே. பை.